உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி இருந்த இடம் தெரியாம காணாம போறதுக்கு உதவக்கூடியதுதான் இந்த தைலம். இந்த தைலம் வந்து எளிமையான முறையில வீட்லயே நம்ம பண்ணிரலாங்க. ஆனா மூட்டு வலி வர்றதுக்கு வந்து மூட்டுகளுக்கும் நம்ம தசை நார்களுக்கும் தசை நான்களுக்கும் இந்த குருத்தெலும்புகளுக்கும் இணைச்சு பிடிக்கிற ஒரு புரதம் தான் வந்து இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொலாஜன் என்ன ஆகும்னா உற்பத்தி கம்மியா இருக்கல நமக்கு வந்து இந்த மூட்டு வலி இதெல்லாம் வருது. ஸோ அப்போ இந்த கொலாஜனோட புரதத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மூட்டு வலியில இருந்து தப்பிக்கலாம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு இந்த தைலம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி மாடிப்படி வந்து அழகா ஏறி இறங்குவாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களால ஏறி இறங்க முடியாது. அதுக்கு இந்த கொலாஜன் அப்படின்ற புரதம் கம்மியா உற்பத்தி ஆகிறதா ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். நிறைய பேரால வந்து சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சாங்க அப்படின்னா அந்த மூட்டுகள்ல வந்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு வலி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆரம்ப நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து மூட்டுகள்ல அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க. நார்மலா இருக்கிற கட்டிலையும் ஒரு மந்த நிலையோ இல்ல ஒரு வலிகள் ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலையோ உணர்வாங்க. ஸோ அப்பவே நீங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நிரந்தரமா உங்களால தப்பிக்க முடியும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப நேரம் நின்றுருந்தாங்க அப்படின்னா உட்காரும் போது அந்த எலும்புகள் வளையும் போது அவங்க வந்து அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டயத்துல நீங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஆரம்ப நிலையிலே இந்த தைலத்தை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேத்துக்கு வந்து அந்த மூட்டுகள்ல வந்து வீங்கிக்கிறோம், வீக்கம் ஒரு சைடா வந்து வீங்கிக்கிறோம், காலை வந்து வளைஞ்ச நிலைமையில காமிக்கும். ஸோ அவங்களுக்கும் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த தைலம் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த தைலம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கக்கூடியது இது வந்து நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஒரு 100-150 ml எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பச்சை கற்பூரம், கடையில் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் வைப்பாங்க. ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை முழுசாக வாங்கி நம்ம வந்து பொடி ஆக்கிக்கிறோம். இப்போ வந்து நல்லெண்ணெயை லைட்டாக மிதமான சூடு பண்ணி இந்த பாட்டிலில் எடுத்திருக்கேன். இந்த மிதமான சூட்டில் இந்த பொடி பண்ண இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து கொட்டிடுறோம். கொட்டி ஒரு நல்லா ஒரு ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைலம் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோதான் இந்த தைலம் ரெடி பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இந்த தைலத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டு மூட்டுகளில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கும், ஸோ ஒரு ஆரம்ப நிலையாக இருந்தால் ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிடும். இதை நீங்கள் உங்கள் மூட்டுகளில் தேய்ச்சிட்டு வரும்போது தொடர்ந்து டெய்லி தேய்க்கும் போது நம்மளுடைய சரும துவாரத்து வழியாக உள்ளே போய் இந்த கொலாஜன் அப்படின்ற புரதத்தை உற்பத்தியை வந்து தூண்டிவிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தசை நான்களுக்குள்ள ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், அந்த குருத்தெலும்புகளுக்குள்ள ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், பிணைப்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலியில் வராமல் வந்து தடுக்க முடியும். இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லெண்ணெய் குளியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் உடம்பு ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஸோ அப்படி குளிக்கிறதுக்கு எலும்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கும். இந்த புரதத்தை வந்து குறைவில்லாமல் பார்த்துக்கிறோம். எந்த ஜாயிண்ட்லையுமே வலி இருக்காது. உங்களுக்கு கை மூட்டு முட்டி குதிங்கால் இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்லையுமே வந்து உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் வந்து அந்த புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணி ஒரு உடம்புல வலிகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்மளுக்கு மூட்டு வலின்றது ஒரு பரம்பரை நோய் மாதிரி எல்லாத்தையுமே வந்து தாக்கக்கூடிய லெவலில் இன்னைக்கு இருக்கு. இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குளிச்சு முடிச்சுட்டு வெயிலில் போய் நீங்கள் விட்டமின் டி வந்து உடம்புக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் வந்து வெயிலில் வந்து நில்லுங்க, ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க காலை வெயிலில். அது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பச்சை காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கலாம், பால் சேர்த்துக்கலாம், பாலில்லான பொருட்கள் சேர்த்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் முருங்கைக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரண்டை எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து நீங்கள் துவையலாகவும் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பொடியாகவும் நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பிரண்டை யூஸ் பண்ணிங்கன்னா அது எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அதில் வந்து கால்சியம் வந்து அதிக அளவில் இருக்குது. எலும்புக்கு தேவையான கால்சியம் வந்து அந்த பிரண்டை வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. முடங்காமல் இருக்க செய்யும் முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடக்கம்னா என்னென்னா நமக்கு எலும்புகள் எதுவும் பாதிப்பாய்ப்பட்டு முடக்கமாகி நம்ம ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நிலைய உருவாக்குது அப்படின்னா அந்த முடக்கத்தை தவிர்க்கிறது தான் இந்த முடக்கத்தான் கீரை. அதுக்குனால தான் அந்த கீரைக்கே வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்றது பேர். ஸோ அது வந்து நீங்கள் தோசைக்கு பொடியாக்கலாம், இல்லை குழம்பா வச்சு சாப்பிட்லாம், துவையலாக வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இந்த முடக்கத்தான் கீரையை வந்து சாப்பிட்லாம். அதை வந்து சமையலில் அன்றாட சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உதவும். ஸோ நான் சொன்ன மாதிரி
இந்த தைலத்தை வீட்லயே எளிமையான முறையில பண்ணுங்க. சோ மூட்டுகள்ல எந்தெந்த இடத்துலாம் வலி இருக்கும், இது மூட்டி முட்டி வலிக்குன்னு மட்டும் இல்ல, கை மூட்டுகள்ல மணிக்கட்டுல எங்க வலி இருந்துச்சுனாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த வலிகள்ல இருந்து நிவாரணம் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து சிம்பிளாகவும் பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதுமா இருக்கும். ஸோ அந்த வகையில் மூட்டு வலி பற்றினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு மற்ற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா இல்லை இந்த வீடியோ பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.